إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أنا بكر يا نرمي شهود الرحلية السلام عليكم ورحمة الله وبركاته شعبان مادة تولي تولي ربارتي بذين وربدي أنجلي نعم إن அன்புக்குரியவர்களே ஷபானுடைய மாதம் வந்துவிட்டால் நாம் அனைவரும் ரமதானுக்கு நம்மை நாம் தயார்படுத்திக்கொள்ள வேண்டும் அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு பேரருள் இவ்வாறான சிறப்பான காலங்களை அவன் மாறி மாறி நமது வாழ்விலே வரச் செய்வது இதில் முதலாவது செய்தியாக நாம் உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுவது நபிசல்லாஹு அலைவசம் அவர்கள் ஷபானுடைய மாதத்தில் அதிகம் உபரியான நோன்புகளை நோற்றார்கள் உபரியான நோன்புகளை நோற்று தன்னை ரமதானுக்கு தயார்படுத்தினார்கள் ஆயிஷா ஐஷா ரதியுல்லாஹா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் இடம்பெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது நிலை வரக்கூடிய செய்தி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் இனி நோன்பை விடவே மாட்டார்கள் என்று நாங்கள் கூறும் அளவுக்கு அவங்க நோன்பு நோட்பவர்களாக இருந்தார்கள் இனி நோன்பு நோற்க மாட்டார்கள் என்று நாங்கள் கூறும் அளவுக்கு நோன்பை விடவும் செய்தார்கள் ரமலானை தவிர வேறெந்த மாதத்திலும் மாதம் முழுவதும் அல்லாவின் தூதர் சல் அல்லாஹம் அவர்கள் நோன்பு நோற்றதை நான் பார்த்ததில்லை ஷாபான் மாதத்திலே தவிர வேறெந்த மாதத்திலும் அதிகமாக அவர்கள் நோன்பு நோற்றதையும் நான் பார்த்ததில்லை என்று ஆயிஷா ரதி அல்லாஹா குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் தூதர் சல்லாஹம் அவர்கள் உபரியான வணக்கங்களை எப்படி செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த செய்தியில் பார்க்குறோம் அப்படிதானே உபரியான வணக்கங்களை பொறுத்தவரையில் அடுத்து அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் பயந்த ஒரு விடயம்தான் உபரியான வணக்கங்களை அப்படி தொடர்ந்து செய்கின்ற போது அது சமுதாயத்துக்கு கடமையாகிவிடுமோ விடுமோ என்ற ஒரு ஒரு பயம் ஒரு அச்சமும் அல்லாவுடைய தூதருக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் சில செய்திகளோடாக பார்க்கின்றோம் எனவே இந்த செய்தியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் அதிகம் சுன்னத்தான நோன்புகளை நோற்ற மாதம்தான் ஷாபானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது செய்தி அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அவர்கள் உபரியான வணக்கங்களில் நமக்கு எவ்வாறு இருக்கிறார்கள் தனது சமுதாயத்துக்கு தனது உம்மத்துக்கு எவ்வாறு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற போது இதுவும் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது எண்ணில் வரக்கூடிய செய்தியாக இதை நீங்கள் பார்க்கலாம் ஐஷா ரதி அல்லாஹன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஷாபான் மாதத்தை விட அதிகமாக எந்த மாதத்திலும் அல்லாவின் தூதர் சல் அல்லாஹ் அவர்கள் நோன்பு நோற்றதில்லை ஷாபானில் சில வருடங்களில் அல்லாவின் தூதர் சல்லவர்கள் முழு மாதமும் நோன்பு நோட்பார்கள் முழு மாதமும் நோன்பு நோட்பார்கள் என்று சொல்கிறாங்க சில சிலர்கள் இது விளக்கம் சொல்லும்போது அதிகமான நாட்கள் என்ற விளக்கத்தையும் சொல்லுவார்கள் அடுத்து அதில் அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் என்ன மக்களுக்கு சொல்லுவாங்கன்னு காணி இது முக்கியமானது நபி சொல்லா அலுவஸ்லம் அவர்கள் ஷாபான் முழுவதும் நோன்பு இருந்தாலும் ஷாபான் முழுவதும் நோன்பு நோற்றாலும் அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்களுக்கு என்ன சொன்னார்கள் தனது சமுதாயத்துக்கு என்ன உபதேசம் செய்தார்கள் என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது நற்செயல்களில் உங்களுக்கு இயன்றதையே நீங்கள் செய்யுங்கள் நற்செயல்களில் உங்களுக்கு இயன்றதையே நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் சளிப்படையாதவரை அல்லாஹ் உங்களுக்கு கூலி வழங்குவதில் சளிப்படைய மாட்டான் என்றும் அல்லாவின் தூதர் அல்லதா அவர்கள் கூறுவார்கள் அடுத்து சொல்லுவாங்க குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து தொழப்படும் தொழுகையே அல்லாவின் தூதருக்கு விருப்பமானதாக இருந்தது அல்லாவின் தூதர் ஒரு தொழுகையை தொழுதால் அவர்கள் அதை தொடர்ந்து தொழுவார்கள் என்றும் ஆயிஷாரதி அல்லாஹன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே நருமையான சகோதரர்களே இந்த செய்தியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாவின் தூதருடைய வழிகாட்டல் என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது உபரியான வணக்கங்கள் உபரியான நல்களை பொறுத்தவரையில் அதாவது உங்களால் இயன்றதை உங்களால் இயன்றதை நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லதாஸ்ரம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் இயன்றதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்வார்கள் அப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு சுண்ணத்தான அமலை பொறுத்தவரையில் அதை நாம் செய்தால் நமக்கு என்ன சொல்லுங்கள் நன்மை கிடைக்கும் ஒரு சுண்ணத்தான அமலை நாம் செய்யும் போது அதற்கு நமக்கு நன்மை இருக்கிறது அதை செய்யலைண்டா அதுக்கு நமக்கு என்ன கிடையாது தண்டனை பாவம் கிடையாது இதுதான் ஒரு சுன்னத்தான அமலுடைய சட்டம் சுண்ணத்தான அமலை நாம் தொடர்ந்து செய்யும் போது அது நம்மை இறைவனின் பக்கம் நெருக்கி கொண்டே இருக்கும் நம்மை இறை நெருக்கத்துக்குரியவர்களாக கொண்டே இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சுண்ணத்தான அமல்களை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டல் என்னவென்றால் அதாவது நாம் குறைவாக இருந்தாலும் அதை நாம் தொடர்ச்சியாக என்ன செய்வது செய்து வருவது செய்து வருவது இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா சில நேரம் ஒருத்தர் வந்து என்ன வித்தரை வந்து ஒரு ரக்கா தொழுதாருன்னு இரவுல ஆனால் தொடர்ந்து செய்துவார்கள் இன்னொருத்தர் திடீரென்று எழுகிறார் என்ன செய்கிறாரு இரவு முழுக்க தொழுதார்னு சொன்னாலும் அதை விட சிறப்புக்குரியவர் யாரு தான் தொடர்ந்து செய்பவர் தான் தொடர்ந்து செய்பவர் புரியுதவன் சொல்கிறது இப்போ குரோ சிலவங்க வந்து என்ன செஞ்சிடும் அப்படி ஒரு ஈமானில் ஒரு கூடுதல் ஏற்பட்டு குரானை ஃபுல்லாக ஓதி முடிச்சிட்டு வரணுன்னு வீங்களே ஆனால் ஒருத்தர் வந்து என்ன செய்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கம் ஓதி வராரு அவர் ஓதி முடித்து திரும்ப தொடுறதே கிடையாதுன்றதை விட அவர் ஒவ்வொரு நாளும் அதை செய்து வருகிறார் என்றால் இந்த அமல் அல்லாவிடத்திலே விருப்பத்துக்குரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நறுமையான சகோதர்களே நாம் இந்த ஷாபானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் ஷாபானுடைய மாதத்தில் நம்மால் இயன்ற சில சுண்ணத்தான நோன்புகளை நாம் என்ன செய்வது நோற்றுக்கொள்வது இப்போ சில நேரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹு செய்திருக்கக்கூடிய அருள்களில் அல்லாஹ் சிலருக்கு சில வணக்கங்களில் ஆர்வத்தை கூடுதலாக ஏற்படுத்தியிருப்பான் இன்னும் சில வணக்கங்களில் இன்னும் சிலருக்கு அல்லாஹ் ஆர்வத்தை கூடுதலாக ஏற்படுத்தியிருப்பான் எனவே எந்த அமல்களில் ஒருவருக்கு ஆர்வம் அல்லாவின் புறத்து வழங்கப்பட்டிருக்கிறதோ அதில் அவர் என்ன செய்வது முயற்சி செய்வது அதில் நான் பார்க்கணும் சில சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதற்றோர் நபித்தோழன் வந்து கேட்குறாரு யாரை சொல்லாம் நான் என்ன அதிகம் பிரயாணங்களில் ஈடுபடக்கூடியவனாக இருக்கிறேன் இப்போ பிரயாணங்களை நான் சுண்ணத்தான நோன்புகளை நோற்றுக்கொள்ளலாமா என்று கேட்கிறேன் நம்பி அவங்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன செய்யலாம் நோற்றுக்கொள்ளலாம் நீங்கள் விரும்பினால் நோற்றுக்கொள்ளலாம் எனவே ச அப்போ சில அமல்களை பொறுத்தவரையில் சிலருக்கு வந்து சதக்காக்கள் தான தர்மங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தௌஃபிக் அல்ல அவர்களுக்கு செய்திருப்பான் அதில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் இன்னும் சிலருக்கு சுண்ணத்தான நோன்புகள் நோட்பதில் ஆர்வம் இருக்கும் இன்னும் சிலர் இப்படி ஒவ்வொரு அமல்களில் ஆர்வம் இருக்கும் அப்போ அந்த ஆர்வத்தை நாம் என்ன செய்வது நாம் பயன்படுத்தி கொள்வது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் மூன்றாவது நிறமையான சகோதரர்களே ஷபானில் நபி சொல்லுடைய நோன்பு எப்படியெல்லாம் அமைந்திருந்தன என்பதை நாம் பார்க்கின்ற போது அபு சலமா பின் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரஹ்மொல்லாங்க அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் மகன் வந்து என்ன செய்கிறாரு ஆயிஷா ரதியந்தாவிடம் கேட்கிறார்கள் அல்லாவின் தூதர்ஸ் சல்லுதாசனுடைய நோன்பை பற்றி கேட்கிறாங்க அப்போ அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அல்லாவின் தூதர் சல்லுதாசம் அவர்கள் தொடர்ந்து நோன்பு நோட்கிறார்களோ என்று நாங்கள் சொல்லும் அளவுக்கு நோன்பு நோற்றது நோன்பு நோற்று கொண்டே இருப்பாங்க நம்பியவங்க அதே போன்று நோன்பை விடமாட்டார்களோ என்று நாங்கள் சொல்லும் அளவுக்கு நோன்பு நோட்கா நோன்பு நோட்காமல் லைஜா நோன்பு நோற்க மாட்டார்களோ என்று நாங்கள் எண்ணுகின்ற அளவுக்கு நோன்பு நோக்காமல் இருந்துவிடவும் செய்வார்கள் அடுத்து அவங்க சாபான் தவிர வேறு எந்த மாதத்திலும் அதிக நாட்கள் நோன்பு நோற்றதை நான் கண்டதில்லை ஷாபான் மாதம் முழுவதும் அதிகமாக நோன்பு நோட்டு ரெண்டு மாத ரிவாயத்துக்களும் வருகிறது சாபானில் சில நாட்கள் மட்டும் நோன்பு நோற்றும் இருக்கிறார்கள் என்று வி விடையளிக்கிறான் இப்படி நான் சொல்கிறது அல்லாவுடைய தூதருடைய பயணங்கள் இருக்கின்றன பின்னவே அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்பி அவங்க வந்து ஷாபானில் அதிகம் நோன்பு நோற்ற மாதங்களும் இருக்கின்றன அதே போன்று ஷாபானில் குறைவாக நோன்பு நோற்ற அப்படியான வருடங்களும் இருக்கின்றன என்பதை அவங்க சொல்கிறாங்க எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அப்போ சொன்ன உபரியான வணக்கங்களை பொறுத்தவரையில் உபரியான வணக்கங்கள் அவங்களோட சக்தி கேட்ப சூழ்நிலை ஏற்ப என்ன செய்வது அவற்றை நிறைவேற்றிக் கொள்வது என்ற ஒரு முன்மாதிரியை நாம் பார்க்குறோம் இந்த செய்தி முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஓராவது நிலையில் இடம்பெறக்கூடிய செய்தி இப்போ இந்த தலைப்பில் நாங்கள் நான்காவது விஷயமாக பார்க்க பார்க்க போது மூன்று விஷயங்கள் சொல்லிட்டோம் என்னென்ன விஷயம் சொன்னோம் சொன்ன விஷயங்கள் ஞாபகம் தான் நாங்கள் முதல் விஷயமாக சொன்னது என்ன சொல்லுவாங்க ஷாபான் மாதம் என்பது அதிகம் நோன்பு நோற்ற மாதம் என்ற ஒரு விஷயம் சொன்னோம் படித்தோம் ரெண்டாவது விடயம் என்ன என்றால் உபரியான வணக்கங்களில் அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டல் என்ன உபரியான வணக்கங்களில் அல்லாவுடைய தூதரின் வழிகாட்டல் என்னென்றால் நாம் என்ன செய்வது இயன்றதை நாம் எடுத்துக்கொள்வது செய்வது நம்ம சிரமப்படுத்தி நம்மை சிரமப்படுத்தி கொள்ளக்கூடாது உபரியான வணக்கங்களில் சிரமப்படுத்தி கொண்டு கடைசியில் ஒன்றுமில்லாத ஒரு நிலை வந்துடாமல் குறைவாக இருந்தாலும் நாம் என்ன செய்வது தொடர்ச்சியாக செய்வது என்ற வழிகாட்டல் ரெண்டாவது மூன்றாவது அல்லாவுடைய தூதருடைய அந்த சாபான் மாத நோன்பு எவ்வாறெல்லாம் எல்லாம் அமைந்திருந்தன சில மாதங்கள்ல முழுவதுமாக சில மாதங்கள் அதிகமாக சில மாதங்களை அதை குறைவாக இப்படி அல்லாவுடைய தூதருடைய நோன்பு அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் நான்காவது விடயம் எத்தனாவது நான்காவது நான்காவது விடயம் என்ன அருமை சகோதர்களே நபி சொல்லதாசன் அவர்கள் நோன்பு நோப்பதற்கு விரும்பிய மாதம் ஷாபான் மாதம் விரும்பிய மாதங்களில் ஒன்றாக ஒரு செய்தி வருகிறது இது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அகமதில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி ஆயிஷா ரதி எல்லாம் அறிவிக்கிறாங்க நபி சொல்லதாசன் அவர்கள் நோன்பு நோட்பதற்கு அதிகம் விரும்பிய மாதம் ஷாபானும் அதை தொடர்ந்து முள்ள அதை தொடர்ந்துள்ள ரமதானுமாகும் என்று சொல்றாங்க ஓகேச்சா இப்போ அவங்க நோன்பு நோட்பதற்கு விரும்பிய ஒரு மாதமாக இது இருக்கிறது ஷாபான் அல்லாவுடைய தூதர் விரும்பிய ஒன்றாக இருக்கக்கூடிய இதில் இப்போ நாம் என்ன செய்வது நம்மால் இயன்ற சில உபரியான நோன்புகளை நாம் ஷாபானில் நாம் கொள்வது ஏன்னா அல்லாவுடைய தூதர் அதை விரும்பி இருக்கிறாங்க என்பதை நாங்கள் இந்த செய்தியிலே பார்க்கின்றோம் ஐந்தாவது நிறமையான சகோதரர்களே ஷாபானில் வந்து நோக்கக்கூடிய உபரியான நோன்புகளுடைய முக்கியத்துவம் என்ன இதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாக என்ன செய்தி கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி இம்ரான் இபுல் ஹுசைன் ரதிகள் தான் நாங்கள் அறிவிக்கிறோம் இப்போ நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு ஒரு மனிதரிடம் கேட்குறாங்க நீங்கள் வந்து ஷாபான் மாதத்தில் இறுதியில் ஏதாவது நோன்புகளை நோற்றீர்களா ஷாபான் மாதத்தில் இறுதியில் ஏதாவது நோன்புகளை நோற்றீர்களா என்று கேட்கிறாங்க அப்ப அந்த மனிதர் சொல்றாரு இல்லை யார சொல்லவா நான் என்ன செய்யல நான் நோற்கவில்லை என்று சொல்கிறார்கள் அப்ப சொல்றாங்க ரமதான் மாதம் முடிந்ததும் அதற்கு பதிலாக நீங்க இரண்டு நாட்கள் என்ன செய்ய இரண்டு நாட்கள் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க அப்ப இந்த செய்தியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அப்போ கேட்கிறாங்கிற சொல்லுவாங்க ஷாபானுடைய இறுதியில் நீங்க சுண்ணத்தான் ஏதாவது நோன்புகள் நோட்டீங்களான்னு கேட்குறாங்க அவர் இல்லை என்று சொல்கிறாரு ரசம் முடிஞ்சால் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யுங்க இரண்டு நாட்கள் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்கடா அப்போ இது எவ்வளோ ஒரு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது ஷாபான் மாதத்தில் நோக்கக்கூடிய சுண்ணத்தான நோன்புக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய செய்தி இந்த செய்திக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளமையாக நோன்பு நோற்று வரும் ஒருவருக்கு தான் சொல்லுவாங்க இப்படி சொன்னாங்க வளமையாக ஒவ்வொரு மாதம் நோன்பு நோட்டு வரக்கூடிய ஒருத்தருக்கு தான் ரசூல்லா என்ன செய்தார்கள் இவ்வாறு சொன்னார்கள் ஏன்னா அந்த நபித்தோழர் எப்படி புரிந்து கொண்டாரு எப்படி புரிந்து கொண்டாரு எந்த ஹதீஸை வச்சு புரிஞ்சிருப்பாரு சொல்லுங்க பாப் ஏதாவது விளக்கம் இருக்குதா நாங்கள் படித்த ஹதீஸ்கள் இதுக்கு முந்தைய இதில் ஏதாவது ஞாபகம் இருக்குதா ஆ அதாவது இப்போ ஷாபானுடைய இறுதியில் ரசூல்லாங்க சொல்கிறாங்க ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் இருக்கும் போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது நோன்பு நோற்க கூடாது அப்போ எனவே அந்த செய்தி வந்து சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து வளமையாக நோன்பு இருக்கிறாரு அவர் வளமையான நோன்பு அமைந்து விட்டாலே தவிர அதை நோட்கலாம் அந்த நபித்தோழர் வந்து அந்த செய்தி அந்த பகுதி அவருக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் ரசுல்லாங்கன்னு கேட்ட இந்த மனிதருக்கு அவருக்கு எது மட்டும் கிடைச்சிருக்கும் ரமதானுக்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் போது நீங்கள் செய்யாதீங்க நோன்பு என்ற செய்தி மட்டும் அவருக்கு கிடைத்திருக்கும் அதை வச்சு என்ன செஞ்சிருப்பார் அவர் அவர் நோன்பு நோட்காமல் விட்டிருப்பார் அவருக்கு எது 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 கிடைக்காம இருந்திருக்கலாம் வளமையாக தவிர என்று அதனால சொல்லாங்க அவருக்கு என்ன செஞ்சாங்க அதை நோட்டு கொள்ளுமாறு சொன்னாங்கன்ற ஒரு விளக்கம் இது ஒரு விளக்கம் சரிதானே அடுத்த ஒரு விளக்கம் என்ன என்ன இதில் எடுக்கிறாங்கன்னு சொன்னா இன்னொரு விளக்கம் எடுக்கிறாங்க அதாவது இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கடா அதாவது இப்ப சுண்ண வளமையாக நோற்று வரக்கூடிய சுண்ணத்தான நோன்பு இருக்குதானே வளமையாக நோற்று வரக்கூடிய சுண்ணத்தான நோன்பு ஒருத்தருக்கு விடுபட்டால் கதா செய்யலாம் என்ற ஒரு சட்டம் இந்த ஹதீஸ் வந்து எடுக்கிறாங்க இப்போ வளமையாக ஒருத்தர் என்ன செய்கிறாரு நோட்டு வரக்கூடிய சுண்ணத்தான நோன்பு அவருக்கு என்ன செய்து விட்டது அவருக்கு விடுபட்டு விட்டது ஏதோ ஒரு காரணங்களுக்கு காரணத்துக்காக விடுபட்டு விட்டால் அவர் அதை என்ன செய்யலாம் செய்யலாம் என்ற ஒரு சட்டத்தையும் இந்த ஹதீஸில் வந்து அறிஞர் எடுக்கிறாங்க அவர் ரெண்டு விளக்கம் இருக்கிறது புரிஞ்சு நான் சொல்கிறது ரெண்டு விளக்கம் நாங்கள் இந்த செய்தியில் பார்க்குறோம் ஆனால் ஆக மொத்தத்தில் என்ன கவனிக்கணும்னு சொன்னால் இப்போ தாங்க அந்த ஷாபானுடைய அந்த மாதத்தில் நோக்க வேண்டிய சொன்னதான் நோன்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க என்பதை நாங்கள் இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் விளங்குகிறோம் எனவே இந்த செய்தியை இம்ரானிபின் ஹுசைன் ரதீல்லாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது அடுத்த நருமையான சகோதரர்களே இதில் ஆறாவது விடயம் நாம் இதில் புரிந்து கொள்ள விஷயம் என்று சொன்னால் அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இப்போ ஷபானுடைய மாதத்தில் அதிகம் நோன்பு நோட்டுவதற்கான காரணம் என்ன என்ன காரணம் என்பதை நாம் பார்க்கின்ற போது பொதுவாக நாம் என்ன காரணத்தை சொல்லலாம் பொதுவாக நாம் சொல்ல முடிஞ்ச காரணம் என்ன ஆ அதாவது ரமதானுக்கு ஒருவர் தன்னை என்ன செய்வது தயார்படுத்தி கொள்ளுதல் பரவான நோன்புகளை வந்து நோட்பதற்காக ஷாபான சுண்ணத்தான நோன்புகளை நோட்டு தன்னை ரமதானுக்கு தயார்படுத்தி கொள்ளுதல் உதாரணம் எது மாதிரி நாங்கள் சொல்லுவோம் உதாரணம் எது மாதிரி இப்போ நாங்கள் ஃபரதான தொழுகைக்கு பள்ளிக்கு மஸ்ஜிதுக்கு போகிறோம் இப்போ ஃபர்தான தொழுகைக்கு நாங்கள் மஸ்டிதுக்கு போகிறோம்னா நாம் என்ன செய்கிறோம் முதல்ல சுண்ணத்தை நாம் தொழுகிறோம் சுண்ணத்தை தொழுது விட்டு நாங்கள் அமருவோம் அப்போ சுண்ணத்தை தொழுது நாங்கள் நாங்கள் என்ன செய்யறோம் ஃபரதுக்கு நம்ம நம்மை தயார்படுத்தி கொள்கிறோம் என்ற ஒரு விடயம் இருக்கிறது இப்போ அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் மறுமையுடைய நாளில் ஹதீஸ்களை நாங்கள் பார்க்குறோம் ஃபர்தல் உடைய ஃபரதில் ஏற்படக்கூடிய குறைகள் ஃபருதில் ஏற்படக்கூடிய குறைகள் தொழுகையாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் ஜகாத்தாக இருக்கலாம் ஏற்படக்கூடிய அந்த குறைகளை பொறுத்தவரையில் அந்த குறைகள் உபரியான அமல்களை கொண்டு என்ன செய்யப்படும் அது நிறைவு செய்யப்படும் என்றும் ஹதீஸ்கள் நாங்கள் ஹதீஸ்கள் இருக்கின்றன எனவே ஃபருதல் ஏற்படக்கூடிய குறைகளை நிறைவு செய்யக்கூடியதாக உபரியான வணக்கங்கள் இருக்கின்றன என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது இது நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா அப்போ இதில் எந்த நபித்தோழருனா உஷாமத்தி புனு ஜெய்த் ரதியல்தான் உஷாமதிபுனு ஜெய்து தான் அவர்கள் இல்லையா அல்லாவுடைய தூதருடைய மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு நபித்தோழர் நேசத்துக்குரிய ஒரு நபித்தோழர் தான் இவர் இப்போ இவர் வந்து அல்லாஹுடைய தூதர்டை கேட்குறாங்க அல்லாவின் தூதரே நீங்கள் வந்து ஷாபானில் வந்து அதிகமாக நோன்பு இருப்பது போன்று வேறு மாதங்கள் நான் நோன்பிருப்பதை காணவில்லையே என்று கேட்குறாங்க அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸ்டல்தான் சொல்கிறார்கள் இது ரஜபுக்கும் ரமதானுக்கும் உள்ள ஒரு மாதம் ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையில் உள்ள ஒரு மாதம் இந்த மாதம் விஷயத்தில் மக்கள் நிறைய கவனக்குறைவாகத்தான் இருக்கிறாங்க மக்கள் கவனக்குறைவாகத்தான் இருக்கிறார்கள் இம்மாதத்தை பொறுத்தவரையில் இதில் அடியார்களுடைய அமல்கள் அல்லாவின் பால் உயர்த்தப்படுகிறது அமல்கள் அல்லாவின் பால் உயர்த்தப்படுகின்றன எனவே நான் ஒரு நோன்பாளியாக இருக்கும் நிலையில் எனது அமல் உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறான் இந்த ஹதீஸ் நசாயில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழாவது நில் வரக்கூடிய செய்தி இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது அல்லாவின் தூதர் எதை விரும்பினார்கள் தங்களுடைய அமல்கள் அல்லாவிடம் உயர்த்தப்படும் போது எடுத்து காண்பிக்கப்படும் போது நான் ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறாங்க நோன்போடு நான் இருப்பதை விரும்புகிறேன் அப்படி தானே உதாரணமாக ஒரு ஒரு அமலில் நாம் இருப்பதென்பது ஒரு பெரிய சிறப்பு தானே இப்போ நீங்கள் குரானில் எடுத்து பார்க்கலாம் இப்போ ஜக்கரியா அலிஹிஸ்லாம் அவங்க குழந்தை பாக்கியத்துக்காக அல்லாவிடத்தில் துவா செய்தார்கள் பிரார்த்தித்தார்கள் அவன் சொல்கிறது அல்லாஹ் குரான சொல்லும் போது சொல்றான் வனாதத்துகுல் மலாய்கா காய்மின் முல்லிஃபில் மெஹராப் அவர் வந்து மலக்குகள் அவரை அந்த நற்செய்திக்காக அழைத்த போது அவர் மெஹ்ராபில் என்ன செய்தார் தொழுகையில் தான் இருந்தார் தொழுகையில் தான் அவர் இருந்தார் அந்த நற்செய்திக்காக மலக்குகள் அவரை அழைத்த போது அல்ல இதே சொல்லும்போது அவர் என்ன செய்கிறாரு அந்த நட்செய்திக்காக அவர் அழைக்கப்படும் போது கூட அவர் என்ன செய்கிறார் ஒரு இபாதத்தில் தான் அவர் இருக்கிறார் ஒரு வணக்கத்தில் தான் அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார் என்பது ஒரு சிறப்பு தானே அல்லாஹ் விரும்பக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் அதை குரலில் சொல்கிறான்னு சொன்னால் அதில் எங்களுக்கு ஒரு என்னது ஒரு முன்மாதிரி இருக்கிறது ஒரு முன்மாதிரி இருக்கிறது இப்போ ஒவ்வொருத்தரும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார்கண்டா அவர் எதை விரும்புவார் என்றால் தனது மேனேஜர் அவர் விரும்புகிற மாதிரி நான் இக்க வேண்டும் என்று தான் விரும்புவார் சில நேரங்களில் அவர் விரும்பாத மாதிரி இவர் நின்ட்டாருன்னா அவருக்கு அது பெரிய கவலையாக இருக்குமா இல்லையா யோசிப்பாருங்க அப்படியே இப்படி இருந்துட்டுமே அவர் வரும்போது ரெண்டு அதை யோசிப்பாங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்போ அப்படிதான் இல்லையா படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த ரப் வந்து அவன் விரும்பக்கூடிய நிலையில் நாம் இருப்பது அந்த ரப் வந்து நம்மை பொருந்தி கொள்ளக்கூடிய நிலையில் இருப்பது என்பது பெரும் பாக்கியம் தானே ஒரு உயர்ந்த ஒரு சிறந்த பாக்கியம் புரியும் அவன் சொல்கிறது புவாஹுத்தாலா அல்குர்ல சொல்லும் போது எப்படி சொல்கிறான் அல் அல்லா உங்களை பார்க்கிறான் தனது தூதரை பார்த்து அதான் சொல்லும்போது அல்லா சொல்கிறான் ஹீனத்த கூம் நீங்கள் தொழுகைக்காக நிற்கும் போது அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் கல்லூப கஃபி சாஜிதீன் நீங்கள் சுஜூத் செய்யும் போது அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் அதான் சொல்கிறேன் அப்போ என்ன இதெல்லாம் அல்லாஹ் வந்து வேறு வேறு விஷயங்களை சொல்லலே அங்கே போகும்போது இங்கே போகும்போது அதான் சொல்கிறான் விவாதத்தில் இருக்கும் போது பார்ப்பதே அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அது என்ன அது அல்லா விரும்பக்கூடிய நிலை அல்லாஹ் விரும்பக்கூடிய நிலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவேன் புரிய சொல்கிறது அந்த அடிப்படையில் ரசூல்லாங்க தனது அமல்கள் உயர்த்தப்படும் போது என்ன செய்கிறது அவங்க வந்து இன்னொரு அமல் இருப்பதை தான் விரும்புகிறாங்க அது நோன்புன்ற அமல் ரசூல்லாங்க விரும்புகிறாங்க நோன்போடு இருக்கும் நிலையில் எனது அமல் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க புரியுதவன் சொல்கிறது அப்படினே அந்த அடிப்படையில் நோன்பு வந்து ஒரு ஒரு அடியானுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்குறோம் ரசூல்லாங்க திங்கள் வியாழனுடைய அந்த நோன்பை பற்றி சொல்லும்போது கூட அந்த இரண்டு நாட்கள் அதாவிடத்தில் அமல்கள் உயர்த்தப்படும் நாட்கள் அந்த நாட்கள் நான் நோன்போடு இருப்பதை விரும்புகிறேன் என்று சொன்னாங்கன்ற ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இதில் இது வந்து நேரடியாக வரக்கூடிய காரணம் இப்போ ஷாபான சொல்லுவாங்க அதிகம் நோன்பு நோட்டாங்க ஏன் என்று சொன்னால் அதுக்கு நேரடியாக வர செய்தி என்ன தான் இதில் வரக்கூடிய செய்தி என்ன அமல்கள் எனது அமல்கள் அதாவிடத்தில் நான் நோன்போடு இருக்கும் நிலையில் உயர்த்தப்படுவதை விரும்புகிறேன் என்ற செய்தி ஏழாவது செய்தி நிறமையான சகோதர்களே இதில் நாங்கள் தெரிந்து கொள்ள விஷயம் தான் இப்போ ஷாபான் மாதத்தினுடைய நடுப்பகுதி பதினைந்தாவது நாள் ஷாபானுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சுண்ணத்தான் நோன்புகள் கூடாதா என்ற ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது ஒரு கருத்து வேறுபாடு காணப்படுகிறது ஏன் இந்த கருத்து வேறுபாடு வருகிறது என்று சொன்னால் இது தொடர்பாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இதன் தசப ஷாபான் ஃபலா தசோமு திருமீதியில் எழுநூற்றி முப்பத்தெட்டாவது எண்ணில் இந்த செய்தி வருகிறது ஷாபானுடைய நடுப்பகுதியை அடைந்தால் நீங்கள் நோன்பு நோட்காதீர்கள் சாப்பானுடைய நீங்கள் நடுப்பகுதி அடைந்து விட்டால் நீங்கள் அதுக்கு அப்புறம் செய்யாதீங்க நோன்பு நோக்காதீர்கள் என்று வரக்கூடிய இந்த செய்தி அப்போ இந்த செய்தியை பொறுத்தவரையில் இமாம் அஹமது இபுன் ஹம்பல் ரஹ்மூல்லா இமாம் இபுனு மாஜா இமாம் இபுனு மயின் இமாம் இபுனு இமாம் பைஹக்கி இமாம் அப்துல் ரஹ்மான் பின் மஹதி இமாம் அபு ஜுர்ரா அர்ராஜி இமாம் ஜஹபி இமாம் இபுனு ரஜப் போன்ற அறிஞர்கள் எல்லாம் இந்த இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் பலவீனம் இருப்பதை சொல்லியிருக்கிறான் அப்படிதான் சொல்கிறது அப்படின்னவே அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ செலவங்க வந்து என்ன விளக்கம் சொல்லுவாங்கன்னா இந்த ஹதீச சஹிஹா காண்றவங்க செலவங்க எப்படி ஒரு ஒரு ஆதாரத்தை வைப்பாங்கண்டா இப்போ ஷபானுக்கு நீங்கள் ஷபானில் வந்து பதினஞ்சுக்கு முந்தி நீங்கள் நோன்பு நோட்டு நோட்டு ஆரம்பிச்சுட்டா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் ஷபானுக்கு என்ன செஞ்சிட்டீங்க பதினஞ்சுக்கு முன்னே சொன்னதான் நோன்புகள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படியானவருக்கு பதினஞ்சுக்கு பிறகு என்ன செய்யலாம் நோட்டுகளாம் பதினஞ்சுக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது ஆரம்பிக்கக்கூடாதுன்ற ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க இந்த ஹதீஸை சஹி என்று காண்றோம் அப்படி ஒரு விளக்கத்தை வைப்பாங்க ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இந்த ஹதீஸ் வந்து இவ்வளோ இவ்வளோ ஹதீஷ்கலை அறிஞர்களும் இது ஒரு பலவீனமாகத்தான் சொல்கிறான் ஏன் ரசூல்லாங்க நிறையா சஹியான ஹதீஸ்களுக்கு இது முரண்பட்டு தானே ரசுல்லா அதிகம் ஷாபான நோன்பு நோற்றாங்கன்னு வரக்கூடிய ஹதீஸ்கள் நாங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி ரசூல்லாங் சொல்கிறாங்க ரமதானுக்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யாதீங்க நோன்பு நோக்காதீங்க வரக்கூடிய செய்தி இருக்கிறது அப்போ இந்த செய்திகள் வச்சு என்ன செய்யறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆதாரபூர்வமான செய்திகளுக்கும் இது முரண்படுவதாக இருக்கிறது என்ற அடிப்படையிலும் இதை எனவே அந்த அடிப்படையில் ஷாபான் பதினஞ்சு பூர்வம் என்ன செய்யலாம் ஒருவர் நோன்பு நோற்றுக்கொள் நோற்றுக்கொள்ளலாம் சுண்ணத்தான் நோன்புகள் எட்டாவது நிறமையான சகோதரர்களே நாங்கள் இதில் எட்டாவது விடயமாக பார்க்கக்கூடிய விடயம் அதாவது கடந்த ரமதானில் விடுபட்ட நோன்புகள் இருந்தால் அதை நாங்கள் கதா செய்வதில் அவசரப்படுத்தும் நாங்கள் சென்ற ரமதானில் சில ஊருக்கு பயணங்கள் போகும்போது நோன்புகளை விட்டிருக்கலாம் அல்லது வேறு பெண்களுடைய மாதவிடாய் போன்ற காரணங்களால் பெண்கள் நோன்புகளை விட்டு விடு விடுபட்டிருக்கும் அவர்களுக்கு அப்போ இந்த நோன்புகளை கதாச்செவது என்ன செய்யணும் நாங்கள் அவசரம் காட்டும் ஏன்னா ஷாபானுக்கு பிறகு அடுத்து என்ன வந்துடும் ரமதான் வந்துவிடும் எனவே அதனால் இப்போ இதில் நாங்கள் எந்த ஹதீஸை சொல்லுவோம்னா முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஆறாவதுல வருகிறது அதில் அதாவது ஆயிஷா ரத்தியுல்லான அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாவின் தூதரவு செய்யக்கூடிய பணிவிடைகள் அவங்களுக்கு செய்த அந்த பணிவிடைகள் தான் அவங்க அந்த அவங்களோட ரமதானில் அந்த விடுபட்ட நோன்புகளை அவங்க கதா செய்வதற்கு தாமதமானதுக்குரிய காரணமாக அவங்க சொல்கிறாங்க அப்போ எனவே அவங்க தேவைகளை கவனிக்க இருந்தது எனது காரணம் என்று சொல்கிறார்கள் அப்போ இந்த அளவு வந்து அல்லாவுடைய தூதரின் மீது அவங்க கண்ணியம் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்போ எனவே இந்த அடிப்படையில் ஒரு ஒரு க இந்த செய்தியில் நாங்கள் பார்க்குறோம் அனுமதி இருக்கிறது என்ன இருக்குது ரமதானில் விடுபட்ட நோன்பை குரானில் எப்படி வருது அல்லா தால சொல்லும்போது அதாவது நீங்கள் நோயின் காரணமாக பிரயாணத்தா பிரயாணம் போன்ற காரணங்களுக்காக நோன்பை விட்டால் நீங்கள் ஏனைய நாட்களில் கணக்கிட்டு நோற்றுக்கொள்ளுங்கள் ஐயாமுன் உஹர் இப்போ ஏனைய நாட்கள் என்று சொல்லி சொன்னால் அதை என்ன செய்யும் ஷாபான் வரைக்கும் குறிக்கும் ஏனைய நாட்கள் தானே ஏனைய நாட்கள் அவசரப்படுத்த ஹரீஸ் நமக்கு ஆதாரம் அதை என்ன செய்யலாம் பிற்படுத்தலாம் என்பதற்கு ஆதாரமாக வரக்கூடிய செய்தியாக இருக்குது அப்போ எனவே அப்படி கதா நோன்பு உள்ளவர்கள் விடுபட்ட நோன்புகள் உள்ளவர்கள் அதை நிறைவேற்றுவதில் சில என்ன செய்வாங்க இப்போ சில தாய்மார்கள் தங்களுடைய பெண் மக்கள் இருப்பாங்க அந்த பெண் மக்கள் அவங்க மாதவிழாய் போன்ற காரணங்கள் சென்ற ரமதான நோன்புகளை விட்டுருப்பாங்க அவங்க அவங்க அலட்சியமாக இருப்பாங்க என்ன செய்ல பெற்றோர் கவனம் எடுக்க வேண்டும் அவங்களை நோன்பு வைக்குமாறு அவங்களுக்கு கட்டளையிட்டு அந்த நோன்புகளை அவங்களுக்கு நோட் நோட்டுக்க வைக்க வேண்டும் என்ற இல்லை இதில் கவன கவனத்தில் நாம் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் அடுத்த அருமையான சகோதரர்களே இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்பதாவது விடயம் என்னவென்று சொன்னால் அதாவது ரமதானுக்கு ஓரிரு நாட்கள் இருக்கும் போது மாத்திரம்தான் சொன்னத்தான நோன்புகளை வைப்பதற்கு என்ன இருக்குது தடை இருக்கிறது அதுவும் வளமையாக நோக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் அவருக்கு அதில் விதிவிலக்கு இருக்கிறது என்ற செய்தி புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருகிறது அபூஹுரையராக இருந்தோதான் அழிக்கிறான் அந்த அடிப்படையில் இப்போ ஒருத்தருக்கு வந்து கவா நோன்பு இருக்குதுங்களே கவா நோன்பு இருக்குதுன்னு சொன்னால் அதை அவர் வைத்துக் கொள்ளலாம் இங்கே தடை வந்து எதுக்கு தான் உபரியான நோன்புகளுக்கு தான் தடை அதிலும் உபரியானிலும் வளமையாக நோற்று வரக்கூடிய நோன்பார்ந்து அதுக்கும் என்னது அனுமதி இருக்கிறது என்பது இந்த இந்த தடை வந்து இந்த இடத்துல ஏன் என்று சொல்லி சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது ஃபருதுக்கும் சுண்ணாவுக்கும் மத்தியில் என்ன செய்யுது ஒரு ஒரு தெளிவான வேறுபாடு இருக்குது அப்படி தான் இப்போ ஹதீஸ்கலை நாங்கள் படிக்கிறோம் ஒருத்தர் வந்து ஃபருதை தொழுதுட்டு உடனே எழுந்து அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது சுண்ணத்தை தொழக்கூடாது அப்போ அவர் அந்த இடத்த மாற்றுவது என்பதும் அந்த ஃபரதுக்கும் சுண்ணாவுக்கும் இடையில் ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்துறதுக்கு என்ற ஹதி செய்து நாங்கள் ஹதீஸ்களை படிக்கிறோம் ஒரு வேறுபாட்டை என்ன செய்கிறது ஏற்படுத்துறது ரெஞ்சா சில அவங்க வந்து எதுக்கும் என்ன பிறை பிறை தெரியுதா இல்லையோ எதுக்கும் ஒரு நோன்பு பிடிச்சிக்கொழம் பண்ணுற மாதிரிலாம் சிலவங்க பிடிப்பாங்க அப்படி பிடிக்கக்கூடாது இல்லைஞ்சா சில பிறை வந்து தெரியும் தென்படாது எதுக்கும் பிடிச்சிக்கொளம்ப ஒரு நன்பண்டு அப்படின்னு செய்யக்கூடாது நோக்கக்கூடாது ஏன்னா அரசூழலாம் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள் பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் என்பதுதான் தெளிவான சட்டமாக இருக்கிறது இப்போ அந்த அடிப்படையில் அல்லது ஷாபானை வந்து முப்பதாக பூர்த்தி செய்யுங்கின்ற அந்த செய்தி இருக்கிறது அந்த அடிப்படையில் உபரியான நோன்புகளை பொறுத்தவரையில் அந்த ஒரு நாள் இரண்டு நாட்கள் வகிக்கும் போது நோக்கக்கூடாது சில செய்திகள் வருது யார் ஷக்குடைய அம்மா இருப்பையும் ஆசிரதிகள் தான் உடைய செய்தியாக வருகிறது யார் ஷக்குடைய நாளில் நோன்பு இருக்கிறாரோ அவர் அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்து விட்டார் சக்கன சந்தேகத்துக்குரிய நாள் நாளைக்கு என்னது நோன்பா அல்லது ஷாபான் என்னது முப்பதாண்டு ஒரு சந்தேகம் வருமா இல்லையா அப்போ அந்த நாள் நோன்பு இருப்பதை வந்து அல்லாவுடைய தூதருக்கு அவர் மாறு செய்து விட்டார் என்று செய்தி வருது அது சஹாபியுடைய கூற்றாக இருந்தாலும் அந்த கூற்றுக்கு வந்து ரசூல்லாவுடைய கூற்றுன்னு அந்தஸ்தை கொடுப்பான் அப்படி ஒரு என்ன செய்ய மாட்டேன் அவரோட கருத்தாக சொல்ல மாட்டார் என்ற அடிப்படையில் அதுக்கு அதை சொல்வார்கள் என்பதை நாங்கள் பார்க்குறோம் சரி அடுத்ததாக என்ன அருமையான பத்தாவது விடியை நாம் இதில் கவனிக்க வேண்டிய விடயம் என்னோட சொன்னால் இப்போ சாபான் மாதம் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய நிறைய பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்திகள் இருக்கின்றன இந்த செய்திகள் விஷயத்தில் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஓகேச்சா நிறைய இந்த மாதிரியான செய்திகள் என்ன செய்வாங்க சோசியல் மீடியாக்கள்லாம் பர பரப்பாங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆகும் அப்போ இந்த மாதிரி செய்திகளில் நாங்கள் கவனம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் செய்திகளை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளணும் ஏன்னா நிறைய பலவீனமான செய்திகள் இருக்கின்றன ஆதாரமற்ற செய்திகள் இருக்கின்றன இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருக்கின்றன அப்போ அதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இப்போ நாங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு துவா ஒன்று ஷேர் ஆகும் என்ன துவா அல்லாஹ் மபா ஃபி ரஜப் ஒபா ஃபி ஷாபான் வபா ரமதான் என்ற துவா இது வந்து அழகான ஒரு கருத்தை கொண்டதாக இருந்தாலும் இது ஒரு பலவீனமான ஒரு செய்தி தெரிஞ்சா இப்போ என்றதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளவேன் எனவே அந்த அடிப்படையில் அதை நாங்கள் ஷேர் பண்ணக்கூடாது அது ரசுல்லாம் சொல்கிறாங்க தானே இப்போ விஷயத்தை விஷயத்தில் ஒரு செய்தியை சொல்லும் போது அது சகியானதாக ஆதாரப்பூர்வமானதாக இருக்கும் பலவீனமான செய்தி என்று நாங்கள் என்ன செய்யக்கூடாது அவற்றை பரப்பக்கூடாது அதில் எச்சரிக்கை அல்லாவுடைய தூதருடைய எச்சரிக்கை நமக்கு இருக்கிறது அப்போ இது மாதிரியான நிறைய செய்திகளை நீங்கள் பார்க்கலாம் ஒரு செய்தி நீங்கள் பார்க்கலாம் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக ரஜப் வந்த அல்லாவுடைய மாதம் ஷாபான் எனது மாதம் ரமலான் உம்மத்துடைய மாதம் இதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட இவ்வாறான நிறைய செய்திகள் இருக்கிறது அப்போ இவைகள் நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்ததாக நருமையான சகோதரர்களே அடுத்ததாக பதினோரா விஷயம் என்ன பித்தியத்துகள் எல்லா மாதத்துலையும் எதாவது என்னது இருக்குது பிதத்து இருக்குது சுண்ணத்தை செயல்படுத்துகிறாங்களோ இல்லையோ பித்தியத்துகள் அரங்கேற்றிடுவாங்க அப்போ எனவே இந்த ஷாபான்லேயும் இப்போ எப்படி ரஜப்பில் மேராஜ பிதத்தை கொண்டாடினார்களோ அந்த ஒரு பிதத்தை உருவாக்கி ரஜப்பில் செய்தார்கள் அதே மாதிரி ஷாபானில் பராத்தன் ஒரு இரவு நாளை வச்சிருக்கிறாங்க அந்த நாள் என்ன செய்கிறது நோம்புக்கும் அமல்களுக்கும் கொண்டு சிறப்பிக்கக்கூடிய ஒரு பிதத்தை செய்வார்கள் இந்த பிழத்துக்கள் நாங்கள் என்ன செய்யணும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவ்வாறான பிதம் வளம் கூடுதலாக சாப்பாள் நாங்கள் நோன்பு நோக்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து பிற பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோம்பிக்கிறார் நோய்களே அது அந்த நோன்பை ஷாபானே வைத்துக் கொள்ளலாம் இப்போ அவர் வேறு மாதங்களில் வைக்கலை ஷாபானில் வைக்க வைக்க விரும்புகிறாருன்னு வைங்களே சாப்பானில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு பிற பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோன்பு வைக்க விரும்புகிறார் தட இல்லை ஏன்னா அந்த மூணு நாள் சுண்ணத்தான விஷயம் அவர் வேறு மாதங்களில் வைக்கல ஷாபானில் வைக்க விரும்புகிறாரா அந்த நியத்தில் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் ஆனால் இது எப்படி வரக்கூடாது அந்த பதினஞ்சாவது நாள் மட்டும் என்று சொல்லி வைக்கிறேன் என்பது என்னது இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை இப்போ இது வந்து என்னது இதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளேன் இப்படி அந்த நாள் அமல்களை கொண்டு சிறப்பிக்கிறது இதெல்லாம் ஒரு விதத்தான ஒரு நடைமுறை அப்போ இவ்வாறான விதத்துகள் இருந்து நாங்கள் என்ன செய்யணும் நாம் மிக எச்சரிக்கையாக விழிப்பாக இருக்கிறேன் அப்போ நாங்கள் இதில் மொத்தம் சொன்ன இந்த விஷயங்கள் அப்போ இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து இப்போ ஷாபான் மாதம் நாங்கள் என்ன எங்களுக்கு முதலாக எங்களுக்குள்ளே ஒரு உணர்வு என்ன நாங்கள் ஷாபான் மாதத்தில் அடைஞ்சிருக்கிறோம் ஷாபானில் இருக்கிறோம் நாம் நம்மை ரமதானுக்கு என்ன செய்யணும் தயார்படுத்திக்கொள்ள வேண்டும் ரமதானுக்கு நம்மை நாம் தயார்படுத்திக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வு அப்படிதானே தானே உள்ளங்களை அல்லா பார்க்குறான் நமது உள்ளத்தில் உள்ள ஆர்வத்தை அல்லாஹ் பார்க்குறான் நாங்கள் எந்த அளவு ஆர்வத்தோடு இருக்கிறோம் ஆர்வத்தோடு செயல்படுகிறோம் அது அது கேட்ப அல்லாவுடைய தௌஃபிக் அருள் இருக்குது நமக்கு அதுக்கு என்ன அல்லாவுடைய அருள் தௌஃபிக் இருக்கிறது எங் எமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் எவ்வளோ நாங்கள் அல்லாவிடத்தில் அதிகம் என்ன செய்யணும் துவா செய்யும் யாருதான் ரமதானின் நல்ல முறையில் ஆரோக்கியமாக அடைந்து ரமதானை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கு அமல்களின் மூலம் விவாதத்துகளின் மூலம் அலங்கரிப்பதற்கு எனக்கு அருள் புரிவாயாக நாங்கள் துவா செய்யணும் நாங்கள் முன் சென்ற சலப்புகள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க ஆறு மாதம் ஒரு வருடத்தில் ஆறு மாதம் என்ன செய்வாங்க துவா செய்வாங்க எதுக்கு ரமதானை நல்ல முறையில் அடைவதற்கு ரமதான் கடந்து விட்டால் ரமதானில் செய்த அமல்கள் அங்கீகரிக்கப்படுவதற்காக பிரார்த்திப்பாங்க என்ற அவங்களோட வழிமுறைகளை நாங்கள் பார்க்குறோம் பின்னால் அந்த அடிப்படையில் நிறைமையான சொல் அல்லா தலை இவ்வாறான காலங்களை நமக்கு தருகிறான் என்றால் அது நமக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய பேரருள் நாம் என்ன செய்யணும் நல்ல முறையில் இவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாஹ்ருதா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அசலாம் அலைக்கம் வரஹத்து அல்லாஹி